மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ மைசூர் போண்டா, அதாவது உளுந்து போண்டா எப்படி செய்யறது அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம். இது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். இது வந்து ஆஃப் கப் உளுந்து, வெள்ளை உளுந்து, முழு உளுந்து, தோல் நீக்கினது ஆஃப் கப்பு. அதனால் ஹீப்டாகவே எடுத்துக்கலாம், தலை குவியலாகவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சில்லி, மெல்லிசாக தேங்காய் தீர வெட்டினது, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் டேபிள் சால்ட், கருவேப்பிலை, இஞ்சி துருவல், ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இந்த உளுந்தை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு தண்ணி இழுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரியே அடைக்கணும். இப்போ இஞ்சி, உளுந்து, பச்சை மிளகாய் மூணையும் போட்டு மிக்சியில் கிட்டத்தட்ட இது 1/2 கப் உளுந்துனால ஒரு 1/4 கப் தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்படலாம். உளுந்தை பொறுத்து தண்ணி அளவு மாறுபடும். தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அப்பப்போ அளவு பார்த்து பார்த்து தண்ணி விட்டு அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உளுந்து, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம், உப்பு போடக்கூடாது, உளுந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டேன். இஞ்சி போட்டு இது மாதிரி நல்லா அரைச்ச பிறகு அரைக்கிறதுக்கு சில் வாட்டர், ஃப்ரிட்ஜில் வச்செடுத்த சில் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ மாவு நல்லாயிருக்கும். இப்போ இப்படி அரைச்ச பிறகு கடைசியாக பல்ஸ் கொடுத்து, தயிர் கடையிற பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ மாவு நல்ல, இப்போ அரைச்ச உளுந்து மாவில் அந்த 2 டீஸ்பூன் மட்டும் போதும். 1/2 கப் உளுந்துக்கு அரிசி மாவு, பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் நல்லா ஃப்ளேவருக்கு நல்லா போடணும். பெருங்காயத்தூள், கொஞ்சம் டேபிள் சால்ட். எப்போவுமே கிரைண்டரில் மிக்சியில் வடைக்கு அரைக்கும் போண்டாக்கு அரைக்கும் போது அரைச்சி முடித்த பிறகு தான் டேபிள் சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக மாறாமல் இருக்கும். இதோட சீரகம், ஃப்ளேவருக்கு 2 சீரகம், கருவேப்பிலை, இந்த தேங்காய் சில்லி எல்லாம் போட்டுட்டு மாவை பிசையணும். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கையில் லேசாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி அது மாவே ஸ்மூத்தாக தான் இருக்கும், அதனால் தண்ணி கூட தேவைப்படும். இந்த மாதிரி போட்டு இந்த உருண்டையாக கீழே போட்டு நல்லா செவக்க வெந்த பிறகு ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி விட்டு வெந்த பிறகு எடுக்கணும். இதுதான் உளுந்து போண்டா, மைசூர் போண்டா. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா உப்பி, நல்லா உப்பெல்லாம் பொன்னிறமாக வந்த உடனே எடுக்கணும். மிக்சியிலேருந்து மாவை எடுத்ததுக்கப்புறம் மிளகை வந்து முழுசாவோ அல்லது 1-2 தட்டியோ போடலாம். பச்சை மிளகாயோட மிளகுனுடைய வாசமும் சீரகத்தினுடைய மணமும் நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி 1-2 தட்டி கூட போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் ஆன உடனே போண்டாவை எடுத்துறேன். இப்போது நல்ல மேலே மொறுமொறுப்பான, உள்ள சாஃப்டான மிளகு சீரக மணத்தோட போண்டா, மைசூர் போண்டா அல்லது உளுந்து போண்டா சொல்லலாம், ரெடி. இந்த சைஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக போடுறதுனாலும் போடலாம், இதை விட இன்னும் பெருசாக போடுறதுனாலும் போடலாம், அது உங்களுடைய விருப்பம். இதுக்கு நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னி, சாம்பார், ரெண்டுமே நல்ல காம்பினேஷன் தான். இதை வந்து ஈவினிங்க்கு ஒரு நல்ல டிஃபன் இது. அப்படியே இல்லாட்டியும் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது, மத்தியானம் லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இதை சைட் டிஷ்ஷாகவும் வச்சு கொடுத்து விடலாம். நல்ல டேஸ்டியான மைசூர் போண்டா செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா மீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.